எல்லாருக்கும் வணக்கம். இந்திரஜா சங்கர் அண்ட் மரியர் மாமா. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து விளக்கு கடையில் ஒரு அழகான விநாயகர் எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, வந்தால் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியாக, அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம், ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து புதுசாக எக்ஸ்போ போட்டிருக்கேன் அப்படின்னாங்க ஆண்டி. ஸோ மம்மி ஆல்ரெடி வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் தான் இன்னும் வரலனால சரி வந்தோம். அழகாக இத்தனோட சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் விநாயகர் வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் விநாயகரும் இருக்குது, ஃப்ரம் கந்திருஷ்டிலேருந்து நர்த்தன கணபதியிலேருந்து அப்புறம் நார்மல் கணபதி எல்லாமே இருக்குது. ஒரு யாருக்காக நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் இல்லை நம்மளுக்கே இது பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுக்கினாலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு கடையோட ஆம்பியன்ஸ், அவங்க செட்டப் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லா கடைக்கும் போகும்போது அது கமர்ஷியல் கடையாக மட்டும்தான் இருக்கும். இங்கே மட்டும்தான் வந்து ஒரு கடை வந்து கோயிலாக இருக்குதுன்னா அது வந்து விளக்கு கடை மட்டும்தான். நான் எத்தனையோ கடைக்கு போயிருக்கேன், பட் என்னோடய பர்சனல் ஃபேவரட் எப்பயுமே விளக்கு கடை தான். ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு கோயில் ஆம்பியன்ஸ் இருக்கும். அவங்க கொடுக்குற கெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி அவங்க வச்சுருக்க விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக கோயிலாகவே இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்துட்டேன். ஸோ மாமா ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட் டைமு என்ன விஷயம், நீ பேச பேச எனக்கு லைட்டாக திக்கு திக்குனுச்சு. சின்ன கணபதிலேருந்து பெரிய கணபதி மனசில் யோசிக்கிறேன், நீ உடனே வாயில் சொல்லிட்டேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையானதுன்றே நீ உடனே நினச்சிட்டேன். என்னென்னா மனசில் சொல்ல சொல்ல என்னடா அப்படியே ரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நான் பேசுறதுக்கு என்னடா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாக என்னென்னா இது ஒரு ஷாப் மாதிரி இல்லை, உண்மையாக ஒரு ஒரு டெம்பிள் விசிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே இப்போ பேசியிருக்கும் நான் வந்து ஒவ்வொரு விளக்குகளாக அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். விளக்கு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக மைக்ரோ என்கிரேவிங்கில் ஒரு நம்மளோட கலாச்சாரங்களை நம்மளோட விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரும் இடம். நீங்கள் வாங்கணும்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனசு கஷ்டமாக தோட நீங்கள் வந்து இப்படி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா உண்மையாக எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளஸ்டு ஃபீலாக இருக்குது, அதாவது மன நிம்மதியான ஒரு விஷயமா இருக்குது. நான் இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன், வந்தமே எனக்கு எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வாங்கணும்னு தான் வரணும் அவசியம் இல்லை, வந்து பார்த்துட்டு போங்க. அதே இன்றைக்கி அந்த விநாயகர் எக்ஸ்போவில், ஏன்னா விநாயகர் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள், அதுவும் நிறையா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தோன்னா விநாயகர் பொம்மை குட்டி குட்டியெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி அதே மாதிரி இதில் வந்து என்ன குட்டி குட்டியாக அப்படியே போய் பெருசு பெருசாக போய் கடைசி வந்து நல்ல பெரிய விநாயகராக இருந்தார். அதில் நிறையா வெரைட்டிஸு, இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீல் சேரில் உட்காந்துருக்க மாதிரி, ஈஸியாக ஈஸி சேரில் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் அழகாக க்யூட்டாக இருந்தது. அப்புறம் நிறையா அவதாரங்கள் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பட் அது நமக்குலாம் தெரியாது, இவளுக்கு தான் நிறையா தெரியும். ஸோ அதனால் அந்த கதையெல்லாம் சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ இந்த இடத்துக்கு எனக்கு கூட்டு வந்ததுக்கு. எஸ், ஒரு ஒரு ஈவினிங் நல்லா ஸ்பெண்டாக இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜி ஆண்டி. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இந்த கடை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆரம்பித்தான் தெரியும், இப்போது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃப்ரம் சென்னை டு காஞ்சிபுரம் இன்னொரு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலான்றப்போ அது பெரிய விஷயம். அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டாட்டர்ஸ் வந்து திருப்பியும் இதே விஷயத்துக்குள்ளே அம்மா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரதுன்றப்போ ரொம்ப பெரிய தைரியமையும் அண்ட் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க திருப்பியும் மம்மிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வரேன் என்றப்போ அது இன்னொரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி விஷஸ். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டைம் விசிட் பண்ண வாங்க 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 நான் சொல்லலை. ஸோ விசிட் பண்ணி ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக திருப்பி போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டியோட போகலாம். கண்டிப்பாக, நன்றி, தேங்க்யூ.